அதிமுக நிர்வாகிகளை திமுகவில் இணையுமாறு மிரட்டல் விடுப்பதாக முன்னாள் அமைச்சர் தோப்பு வெங்கடாச்சலம் மீது பெருந்துறை தொகுதி அதிமுக எம்எல்ஏ ஜெயக்குமார் புகார் கொடுத்துள்ளார். இது தொடர்பாக கட்சி நிர்வாகிகளுடன் நேற்று பெருந்துறை டிஎஸ்பி அலுவலகத்தில் அவர் புகார் மனு ஒன்றை கொடுத்தார். அதில் பெருந்துறை தொகுதியில் சுயேட்சையாக போட்டியிட்ட தோப்பு வெங்கடாச்சலம் கடந்த 11ஆம் தேதி திமுக தலைவர் ஸ்டாலின் முன்னிலையில் அக்கட்சியில் இணைந்ததாகவும் அவருடன் அதிமுகவைச் சேர்ந்த 852 பேர் இணைந்ததாகவும் கூறி செய்தித்தாளில் பட்டியல் வெளியானதாகவும் கூறியுள்ளார். அதில் ஊத்துக்குளி சென்னிமலை ஒன்றியத்தில் உள்ள 3 உறுப்பினர்கள் திமுகவிற்கு சென்றுள்ளதாக தவறான தகவல்கள் வெளியாகி உள்ளதாகவும் அதேபோல 100க்கு மேற்பட்ட நிர்வாகிகள் செயலாளர்கள் வார்டு செயலாளர்களின் ஒப்புதல் இன்றி கட்சியில் இணைந்துள்ளதாக தோப்பு வெங்கடாச்சலம் கூறியது அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளதாக தெரிவித்தார். இதுகுறித்து தோப்பு வெங்கடாச்சலம் மீது சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்துள்ளார். மேலும் தோப்பு வெங்கடாச்சலம் அதிமுகவினரை திமுகவில் இணையும்படி நேரிலும் செல்போனிலும் மிரட்டல் விடுப்பதாக கூறிய எம்எல்ஏ ஜெயக்குமார் இதனை அவர் நிறுத்திக் கொள்ளாவிட்டால் அதிமுக களத்தில் இறங்கி நடவடிக்கை எடுக்க நேரிடும் என்று தெரிவித்துள்ளார். இதனால் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்பட்டால் அதற்கு தோப்பு வெங்கடாச்சலமே பொறுப்பேற்க வேண்டும் என தெரிவித்துள்ளார். இந்த நிகழ்வில் அதிமுக ஒன்றிய செயலாளர்கள் பெருந்துறை விஜயன் ஊத்துக்குளி ரவிச்சந்திரன் மற்றும் ஊராட்சி மன்ற தலைவர்கள் உள்ளிட்ட ஏராளமான நிர்வாகிகள் கலந்து கொண்டுள்ளது குறிப்பிடத்தக்க ஒன்றாகும்.